வணக்கம், நான் வித்யாசார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் லைவ் ட்ரேடிங். லைவ் ட்ரேடிங்கில் எப்படி 95% ப்ராஃபிட் எடுக்கலாம், இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி எடுக்க முடியும், அதுக்கான ப்ரூஃபையும் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் எனக்கு லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இப்போது பார்க்கலாம், வாங்க சேட்டை. ஓகே, இந்த சேட் இந்த மெத்தடை தான் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு டே சேட் வச்சுறேன். இந்த மெத்தடை தான் நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஓகே, இதில் எப்படிங்க பை பண்ணலாம், எப்படிங்க செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இண்டிகேட்டரை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இது மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கே சர்க்கோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மூவிங் ஆவரேஜ் வந்து ரெட் வந்து 26 மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் வச்சுருக்கேன், அது காமிக்கிற பாருங்க. எக்ஸ்போனென்ஷியல் 26 மூவிங் ஆவரேஜ், க்ளோசிங் ரெட்டு, எல்லாமே க்ளோசிங் தான், எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் தான். இதோட வந்து 14, இது வந்து 6. ஓகே, இந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பையும் செல் எடுக்கிறேன், மார்க்கெட்டையும் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கோஸ்டிக்ஸ். சர்க்கோஸ்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பேராமீட்டர்ஸில் வந்து கே பீரியட் வந்து 21, டி பீரியட் 5, ஸ்லோ மூவிங் ஆவரேஜில் 5 கொடுத்துருக்கேன், லோ ஹை சிம்பிள் தான் இது கொடுத்துருக்கேன். அதேமாதிரி தான் இது 14, 3, 3 எல்லாமே அங்கே கொடுத்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி எடுத்துருக்கோம். நிஃப்டியில் எப்படிங்க இதுமாரி இதை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். அது எப்படி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இந்த லைன் இதை பார்த்துக்கலாம். நிஃப்டி இன்னியோட இதை நான் அப்புறமேட் சொல்கிறேன், இது எப்படி பார்க்கணும்னு அப்புறமேட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துங்க. முக்கியமான விஷயம் இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது இண்டிகேட்டரை விட்டு வெளில போயிடுச்சு, அதாவது அந்த லைனை விட்டு வெளில போச்சுன்னா திருப்பி இண்டிகேட்டர் வந்து தொடும். அதுதான் இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டியே. அதாவது மூவிங் ஆவரேஜை விட்டுட்டு எப்போ வெளில போனாலும் வந்து தொடும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை விட்டுட்டு வெளியில் ஓடிச்சா திருப்பி ரிட்டர்ன் வந்து மூவிங் ஆவரேஜ் அந்த லைனை தொட்டு அந்த லைன் கூட ஃபார்மேஷன் ஆகி போயின்னே இருக்கும். அந்த லைன் அதை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேட்டுக்கு நேராகவே இந்த லைன் இருக்கும். கரெக்டாக இந்த சேட் ஃபார்மேஷன் ஆன அப்புறம் இந்த லைன் ஃபார்ம் ஆகாது. இந்த சேட் ஃபார்மேஷன் ஆகும்போது இந்த லைனும் ஃபார்மேஷன் ஆகிடும். நீங்கள் தொட்டிங்கன்னா அதுக்கான கரெக்டான ஃபார்மேஷன் இருக்கு. பாருங்கள் இந்த லைன் எப்படி மூவ் ஆகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, நான் அது அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே, இண்டிகேட்டர் விட்டு பே எட்ட போயிடுச்சுன்னா கிட்ட வந்து ஒரு இண்டிகேட்டர் தொடும் அப்படின்றது தான் இந்த சேட்டோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது இந்த மூவிங் ஆவரேஜோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதெல்லாம் எப்படி பை எடுக்கலாம் அப்படின்னா, இது இந்த இண்டிகேட்டர் சர்க்கோஸ்டிக்ஸ்ன்றது லீடிங் இண்டிகேட்டர். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், லீடிங் இண்டிகேட்டர்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிவிடும். லேகிங் இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ், அது என்ன பண்ணணும்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, லீடிங் இண்டிகேட்டர் என்ன பண்ணியிருக்கு நம்மளுக்கு, இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கிடச்சிருக்கு. ரெண்டுத்துலையுமே கிடைக்கணும், நல்லா தெளிவாக பார்த்துங்க. ரெண்டுத்துலையுமே ரிவர்சல் கிடைக்கணும், ரெண்டுத்துலையுமே அந்த எங்கே பாருங்கள் ரிவர்சல் ரெண்டுத்துலையுமே கிடச்சிருக்கு. ஓகே, இது கிடச்சிருச்சு, இதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுங்க. இது மாதிரி எதெல்லாம் கிடச்சிருக்கோ அந்த சேட் எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு அடுத்தது நம்மளோட லேகிங் இண்டிகேட்டர்ஸில் நம்மளுக்கு சிக்னல் வருதா அப்படி பார்க்கணும். எங்கே சிக்னல் வந்துச்சுன்னா இங்கே கிடச்சது நம்மளுக்கு வந்து 12:30 வந்து ஓகே ட்ரெண்ட் வந்து ரிவர்சல்னு கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு அடுத்த ட்ரெண்ட் கிடச்சது மறுநாளில் தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட், ஓகே இந்த இடத்துல தான் கன்ஃபார்மாக ட்ரெண்டு திரும்பிடுச்சு அப்படின்னு கிடச்சது மறுநாள் 9:30 இந்த சேட் காலில் 9:30 இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரிவர்சல் ட்ரெண்டுக்கு தெளிவாக கிடச்சிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, 9:30 இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக ரிவர்சல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கிராஸ் ஓவர் வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அதாவது இது வந்து செகண்டரி சப்போர்ட், ஃபஸ்ட்டு இந்த செகண்டரி சப்போர்ட் இதை தான் நம்ம பார்த்துட்டு பை பண்ணால் பை பண்ணலாம். இது ப்ரைமரி சப்போர்ட். இந்த ஃபஸ்ட்டு இது கிடச்ச உடனே நீங்கள் இதுலேயும் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதில் கிடச்ச உடனே உடனே பை எடுத்து வச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ஓகே ஒரு நம்பிக்கையில் பை எடுத்து வைக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் ஆகிறது இந்த இடம் தான். எப்போ ஆகுதுன்னா 10:15 தான் கன்ஃபார்ம் ஆகுது. நீங்கள் இங்கே தான் பை பண்ணணும். இந்த இடத்துல தான் வந்து கிராஸ் ஓவர் நடக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல தான் பை பண்ணணும். கரெக்டாக வெயிட் பண்ணி பை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இது கூட மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கூட கொஞ்சம் மூவிங் ஆவரேஜ் லைட்டாக ஓடிச்சு, ரிட்டர்ன் வந்து மூவிங் ஆவரேஜ் தொட்டு அந்த ஆவரேஜில் ரன் ஆகுது. தெரிஞ்சுங்களா இது மூவிங் ஆவரேஜ்? இதில் எப்படி பை பண்ணணும்னு பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், இதில் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு பை எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக மேலே போவோம், மார்க்கெட் மேலே போயின்னு இருக்கும். ஆமாங்க, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இதுதான் ப்ரைமரி சப்போர்ட் லைன், அதேமாரி ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் லைனும் இது தான். இந்த 26 மூவிங் ஆவரேஜ் தான் ப்ரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து செகண்டரி. எப்பயுமே இந்த இடத்துல வந்து பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸோ வைக்கலாம், இல்லை இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸோ வைக்கலாம், பக்காவாக ரன் ஆகும். ஓகேவாங்களா? இதுதான் வந்து ப்ரைமரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். இது வந்து
இது வந்து ரிட்டர்ன் ஆனப்புறம் இது ப்ரைமரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனாக மாறிடும். இப்போதைக்கு இதுதான் வந்து ப்ரைமரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். இதை வந்து டச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்பி மேலே ஏறுதுனா அர்த்தம். அங்கே பாருங்கள் டச் பண்ணிடுச்சு, இந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே மார்க்கெட் ஏறுது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்துச்சு, இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் மேலே ஏறுது மார்க்கெட், தெரியுதுங்களா? இந்த இடத்துல கேப் அப் ஆகிடுச்சு, கேப் அப் ஆனோடனே திருப்பி வந்து பழைய மாதிரி வந்து இண்டிகேட்டர்ஸ் அந்த இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டு ரிட்டர்ன் போகும்போது இந்த இடத்துல திரும்பிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு முன்னாடியே தெளிவாக கிடச்சிருச்சு, ஓகே மார்க்கெட் செல்லிங்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் ஆச்சு, இந்த இடத்துல தான் செல் எடுக்கிறீங்க, இந்த சாட்டில் தான் செல் எடுக்கணும் கரெக்டாக, இந்த சாட்டோட எண்டிங்கில் செல் எடுக்கணும். செல் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த சாட் தெளிவாக இருக்கும், இந்த சாட்லேயே எடுக்கக்கூடாது. இந்த கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா அந்த சாட்டோட எண்டிங்கில் தான் எடுக்கணும், அதாவது இந்த சாட் முடியுதுன்னா இந்த சாட்டோட எண்டிங்கில் தான் எடுக்கணும். அதுக்கு அடுத்த சாட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட், அடுத்த சாட்டும் அடுத்த சாட்டும் தொடர்ந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிருக்கு, திருப்பியும் இங்கே நம்மளுக்கு இண்டிகேட்டர் கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே தான் ரிட்டர்ன் திரும்புறதுக்கான இது முன்னாடியே இங்கேயே கொடுத்துருச்சு. கொடுத்தவுடனே உடனே நீங்கள் செல்லிங்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு பையிங்காக ஓடுறக்கூடாது, அடுத்த லெவல் கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். இங்கே பாருங்கள் இங்கேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த இடத்துல திரும்பிடுச்சு உங்களுக்கு. இங்கே பை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல தான் சுற்றி வந்திருக்கோம். நீங்கள் இங்கே வந்து செல்லிங் கன்ஃபார்ம் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன். நம்மளுக்கு அடுத்த இந்த இடத்துல கிடச்சிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிடச்சிருக்கு, இந்த சாட்டில் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனது இது இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே செல்லிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக பேஸ் பண்ணி ரன் ஆகினே போகும். திருப்பியும் இதே மாதிரி இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு இங்கே கிடச்சிருச்சு, ஓகே இந்த இடத்துல திருப்பி கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு, ஓகே நம்ம கன்ஃபார்ம் பார்த்துட்டோம். எங்கே நம்மளுக்கு வந்து ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா வந்து 10:15 கிடச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனது 11:30 தான் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆகிட்டு வெயிட் பண்ணி இந்த சாட்டோட எண்டிங்கில் பை எடுக்கணும். நீங்கள் மாட்டி திப்பு திப்பு திப்புன்னு இந்த சாட்டில் எடுத்துக்கூடாது, இந்த சாட்டோட எண்டிங்கில் கன்ஃபார்ம் ஆன அப்புறம் இந்த சாட்டோட எண்டிங்கில் பை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரது வந்து பயங்க ஃப்ளக்ஷுவேஷன் ஆனாலும் கண்டிப்பாக மேலே தான் ஏறும். பாருங்கள் கண்டிப்பாக அப்படியே மேலே தான் ஏறுது. இந்த இதை வந்து பேஸாக வச்சு மாவட்டம் மேலே ஏறும். ஓகே, இந்த ட்ரெண்டு திரும்ப போகுது அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு நடக்குது. இந்த இடத்துல வந்து இருப்பே சப்போர்ட் எடுத்துருக்கு, இது மேலே தான் போயின்னு இருக்கு, இன்னும் கீழே இறங்கலை. இந்த இடத்துல இன்னும் கிராஸ் ஓவர் கிடைக்கல, இங்கேயும் இன்னும் வந்து செல்லிங் கிராஸ் ஓவர் கிடைக்கல. இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த இடத்துல கிடைக்கல. பாருங்கள் ரெண்டுமே கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், இங்கேயும் கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல. ஸோ திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிராஸ் ஓவர் கிடச்சிச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் அப்படி வருது, கிராஸ் ஓவர் கிடைக்குன்னா முன்னாடியே இங்கே கிடச்சிரும். இதில் கிடச்சிச்சுன்னா இதுலேயும் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் வரும். அப்போது இதை வந்து சப்போர்ட் லைனாக வச்சு 793 வரைக்கும் வந்துட்டு கூட மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே ஏறலாம், மேலே ஏறலாம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஈவினிங் பார்ப்போம், கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஹேவல்ஸ் ஆர்ஆர் ஃபார்மா வந்து பார்த்து வச்சிருக்கேன். ரீசன் என்னன்னா எனக்கு இங்கே செல்லிங் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஆர்ஆர் ஃபார்மாவில் இந்த இடத்துல செல்லிங் எடுத்திருக்கேன், வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து வீக்லி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் வீக்லி தான் வச்சுருக்கேன், டே சார்ட்லாம் வைக்கல, வீக்லி வச்சுருக்கேன். எனக்கு வீக்லி தான் வேணும், இந்த வீக் வந்து இதில் செல்வ் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இடத்துல வர மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் செல் எடுத்துக்கிறேன். 70 காசில் எடுத்திருக்கேன், ஒரு லாட் எடுத்திருக்கேன் 70 காசில். ஒன்றும் பெரிய விஷயம் 600 வச்சு தான் எடுத்தேன், அதனால் வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியல. செல் எடுத்திருக்கேன், பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது, இது பார்ப்போம் இது பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். நம்மளுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு வீக் கூட கீழே இறங்குது வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் மேலே ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, கண்டிப்பாக பிரேக் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே பார்க்கலாம். ஹேவல்ஸ் இன்னைக்கு ஹேவல்ஸ் தான் அங்கே பக்காவாக போச்சு. அதாவது இங்கே பாருங்கள் 1 hour chart எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங் கிடச்சி, அதாவது பையும் கிடச்சிச்சு, இங்கே முன்னாடியே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த ரெண்டுத்துலேயும். இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டுமே முன்னாடியே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதாவது நேற்றே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மார்க்கெட் திரும்புது அப்படின்னு சொல்லி நேற்றே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எப்போனா 9:45 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ கிடச்சிதுன்னா 11:45 தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டு மேலே ஏறிடுச்சு. இந்த இடத்துல வந்து பயங்கர கன்ஃபர்மேஷன் சிக்னல் கிடச்சிருச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா எப்படி நான் இன்றைக்கி அதை வச்சு பை பண்ண எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நேற்றே கிடச்சிச்சு இல்லை, இன்றைக்கி எப்படி அதை வச்சு பை பண்ணுதான், இந்த ரெட் லைனை சப்போர்ட்டாக வச்சு பை பண்ணணும். ரெட் லைனை சப்போர்ட்டாக வச்சு இன்றைக்கி எப்படி பை ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். 15 minutes வைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இது ஓப்பன் ஆன இடம் நேற்று வந்து, ஆமாம் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆச்சா, இது இருக்குது 8:45. இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, 9:45 இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இல்லை இது தப்பாக ஓடுது, ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆச்சு, இதை நான் பார்த்து தான் இருந்தேன், நான் எனக்கு டைமிங் தப்புன்னு நினைக்கிறேன், அதனால் இதில் எப்படி காமிக்குது. ஓகே, இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு.
பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டும் வந்து இங்கே வந்து சப்போர்ட் டச் பண்ணிச்சு, அடுத்தது மேலே ஏறிச்சு, திருப்பி கீழே வந்து இங்கே சப்போர்ட் டச் பண்ணிச்சு, திருப்பி மேலே ஏறிச்சு, திருப்பி இதே ஃபார்மேஷனில் போயிட்டு இங்கே திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் டச் பண்ணிச்சு. இது ஆவரேஜாக மேலே தான் ஏறி நிற்குது. இதில் எந்த ஒரு செல்லிங் இதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. அதாவது இது 80+ தான் போயின்னு இருக்குது. நம்மளுக்கு இன்னும் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வளைவு கிடைக்கல. இந்த இடத்துல வந்து கிடைச்சிது, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் செல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ரெண்டுத்துலையுமே செல் கிடச்சிருக்கு, ஆனால் இங்கே இன்னும் இண்டிகேட்டர்லாம் கிடைக்கல. ஸோ இந்த இண்டிகேட்டர்லையும் கிடைக்கணும், இந்த இண்டிகேட்டர்லையும் கிடைக்கணும், அதாவது சாரி இந்த இண்டிகேட்டர்லையும் கிடைக்கணும், இந்த இண்டிகேட்டர்லையும் கிடைக்கணும், இந்த இண்டிகேட்டர்லையும் கிடைக்கணும். இது வந்து சைட்வேஸ் கிரியேட் பண்ணுது, நல்லா தெளிவாக தெரியுது. அதாவது இது சைட்வேஸ் கிரியேட் பண்ணுது, இந்த இண்டிகேட்டர் சைட்வேஸ் கிரியேட் பண்ணுது. அந்த நேரத்தில் இதுவும் வந்து சைட்வேஸ் கிரியேட் பண்ணணும், ஆனால் கிரியேட் பண்ணலை. மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இது மேலே ஏறுது. பாருங்கள், இது எல்லாத்தையும் சப்போர்ட்டாக வச்சு மேலே மூவ் ஆகிட்டு பாருங்கள். இது இங்கே வந்து வச்சு ஒரே புஷப் முடிஞ்சு போச்சு. 42 வரைக்கும் மேலே ஏறிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அடுத்த லெவலில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.